வணக்கம் சார். சரிங்க சார், உங்கள் பேர் சார், எங்கேருந்து வரீங்க சார்? என் நேம் சிவராஜுங்க. சரிங்க. நான் கேஜி சாவடியிலேருந்து வர்றேங்க. அப்படிங்களா? ஓகே. எங்களுக்கு ஒரு 3 ஏக்கர் தோட்டம் இருக்குங்க. சரிங்க. நாங்கள் வந்து இதனை வரைக்கும் டிராக்டர் வச்சுட்டு உழுதுட்டு இருந்தோம். ம், சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வயலில் கொஞ்சம் சின்ன சின்ன வயலாக இருக்குது. சரிங்க சார். அதனால் இந்த மாதிரி பவர் ட்ரில்லர் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வீடியோவில் பார்த்தோம். சரிங்க சார். யூடியூப்பில். ம், சரிங்க. சரி, நேரில் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேங்க. ரிவர்ஸ் கியர் இருக்கும் உங்களுக்கு? ஆமாம், ரெண்டு ஃபார்வர்ட் கியர் இருக்கும், ஒரு ரிவர்ஸ் கியர் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆழம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ டெப்த் ராட் இருக்கும் சார் இந்த ராடு. ஆமாம். ஓகே. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து மேக்ஸிமம் முக்காடி ஆழம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல்ஸ் இருக்கும், ஸோ எத்தனை இன்ச் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட். சரி சரிங்க. ஆமாம் ஆமாம் சார். இது வந்து பெட்ரோல் இன்ஜின்? பெட்ரோல் இன்ஜின் தான் உங்களுக்கு. சரி சரிங்க. இது டேங்க் எத்தனை லிட்டர் கேட்பா? அதுனா உங்களுக்கு 3 லிட்டர் வரும் சார் ஆயிலோட. ஆ, இல்லை இல்லை, ஆயில் தனியாக, பெட்ரோல் தனியாக ஊற்றுவீங்க. ஸோ பெட்ரோல். ஆமாம் ஆமாம். ஃபோர் ஸ்ட்ரோக் டைப், அதனால உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. பெட்ரோல். ஆமாம் ஆமாம் சார். இதில் பெட்ரோல் ஊற்றுவீங்க. ஸோ இது வந்து ஏர் ஃபில்டர் சார். இதில் வந்து நீங்கள் இன்ஜின் ஆயில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 1/2 லிட்டர் போல் ஊற்றுவீங்க. ஸோ இது வந்து கியர் ஆயில் இங்கே ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஜின் ஆயில், கியர் ஆயில் தனி. இது இது கண்டினியூஸாக எத்தனை ஹவர் நம்ம யூஸ் பண்ணலாங்க சார்? நீங்கள் கண்டினியூஸ்னால் 3 ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 ஹவர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நார்மல் நம்ம ஒரு ரெஸ்டிங் டைம் மாதிரி எடுப்போம்ல, ஒரு 10 நிமிஷம். அதேமாதிரி பிரேக்கேஜ் கொடுத்துட்டு திரும்ப 1 ஹவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம் சார். சரி சரிங்க. இதில் ட்ராலி அட்டாச்மெண்ட்டுங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம் சார், ட்ரெய்லர் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் சார். நம்ம பின்னாடி இங்கே எப்படி கொடுத்துருக்கோம், ஸோ இதில் வேணும்னா நீங்கள் ட்ரெய்லர் அட்டாச்மெண்ட்டுமே பண்ணிக்கலாம். நம்ம தனியாக அது நம்மளே பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. ஸோ அது வந்து தனி அட்டாச்மெண்ட் மாதிரி. ஸோ அது வேணும்னா நம்ம ஆர்டர் பேஸஸில் பண்ணி கொடுத்துருவோம். ஓ, அது ஆர்டர் பண்ண? ஆர்டர் பண்ணிங்கன்னா அதில் பண்ணி தருவோம் நம்ம. சரி சரிங்க. இப்போ நம்ம இந்த வீலை கழட்டிட்டு அந்த அட்டாச்மெண்ட் பிளேட் போடுற மாதிரி இருக்கும் சார். இது வந்து சென்ட் ரோட்ரி தான். நீங்கள் டயரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பிளேட் ஃபிட் பண்ணிக்கலாம் சார். ஈஸியாக நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த இது தென்னமரத்தோட வட்டை பார்த்து எடுக்கிறதுக்குன்னா அங்கே இதில் செட் பண்ணுவோம். ஆமாம் ஆமாம் சார். முன்னாடி பிளேடு செட் பண்ணிடுவீங்க, பின்னாடி வந்து ரிஜர் செட் பண்ணிக்குவீங்க. அது வெட்டிட்டு போக பார் போட்டு வெட்டிட்டு போகும், பின்னாடி வந்து அது பார் போட்டு வர மாதிரி இருக்கும். வட்டை பாத்தி போடுறது, மண்ணை நிற்கிறது எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி சரி. ஸோ அட்ஜஸ்டபிள் தான். ஸோ உங்களுக்கு எத்தனை அடியில் வேணுமோ அது நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணி? ஆ, இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். அது அட்ஜஸ்டபிள் இதாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி நம்ம ஃபீல்டில் வந்து காட்டுவாங்களா எப்படி நம்ம யூடியூப் சார்? உங்களுக்கு ஃபீல்டு இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணுற ஃபிட்டிங்ஸ் இது வந்து ஈஸியாக தான் சார் இருக்கும். டிஸ்டன்ஸ் கஸ்டமர்ஸ்க்காக இன்ஜின் எல்லாமே அசம்பிள் பண்ணி தான் அனுப்புவோம் உங்களுக்கு. எல்லாமே அசம்பிளில் தான் வரும். இந்த ஹேண்டில் பாரும் பிளேடும் மட்டும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓ, இது? ஆமாம் ஆமாம் சார். இது எல்லாமே ஃபிட்டாக தான் இருக்கும். இதில் மாட்டியிருக்க மாட்டாங்க, இது மட்டும் தனியாக இருக்கும். ஸோ உடன் பாக்ஸில் பேக் பண்ணி தான் அனுப்புவோம். ஸோ நீங்கள் அதில் வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஏன்னா டூல் கிட் கொடுத்துருவோம், போக வீடியோஸ் அனுப்புவாங்க. வீடியோஸ்? ஆமாம், வீடியோ காலிலுமே வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சார். நீங்களே ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஒயர்ஸ் எல்லாமே ஃபிட்டடாக தான் இருக்கும். ஓகே. இது மட்டும் தான் நீங்கள் ஃபிட் பண்ண போகிறீங்க? இது மட்டும் ஃபிட் பண்ணுவோம். ஆமாம், ஏன்னா டிரான்ஸ்போர்ட்லனா டேமேஜ் ஆகிடக்கூடாதுக்காக ஸோ நம்ம உடன் பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்புறது. சரி சரி. கொஞ்சம் சேஃபாக அட்டாச்மெண்ட் வந்து உங்களுக்கு அந்த இப்போதைக்கு அந்த 32 பிளேட் செட் வரும். சைட் டிஸ்க் வந்து எதுக்குன்னா நீங்கள் களை எடுக்கிறீங்கன்னா ஒரு 3 அடிக்குள்ளே எடுக்கிறீங்கன்னா சைடில் வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சைட் டிஸ்க் மாதிரி போட்டுக்கலாம். இந்த டிஸ்க் போடுற மாதிரி இருக்கும் சார். போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஓகே. சரிங்க சார். இங்கே வந்து பார்த்தங்காட்டி எங்களுக்கு பிடிச்சிருந்தது. சரிங்க. அதனால் நாங்கள் ஃபில் பண்ணிட்டேங்க. சரிங்க சார். இப்போ வந்து இப்போ பவர் வீடர்னால் நிறைய பேர் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க சார் பவர் வீடர்லாம். ஸோ உங்களுக்கு எம்டிஎம்மில் எடுக்கணும், ஸோ எதுவும் உங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு சார்? எதுக்காக டிசைட் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? இல்லை, நிறைய இதில் நிறைய டைப்பு ஃபெசிலிட்டிஸ் நிறைய இது கொடுத்துருக்குறாங்க. சரிங்க. இது கொஞ்சம் பார்த்த யூடியூப்பில் பார்த்தங்காட்டி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்து, மற்ற இது கம்பேர் பண்ணியில் கொஞ்சம் ஓரளவுக்கு ரேட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. சரிங்க சரிங்க. அதனால் கொஞ்சம் ப்ரைஸு கரெக்ட் நல்லா நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறங்காட்டி நாங்கள் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.